அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய கோவை மாவட்டத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும். அதுல நிறைய சமூக ஆர்வலர்கள் நிறைய சமூக பணிகளையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரு, என்னென்ன பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளுடைய சேனல் மூலமா உங்க எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்திட்டு இருக்கோம். அந்த விதத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா சுந்தக்காமுத்தூர் ஏரியால வந்துட்டு ஒரு நபர் இருக்காங்க, கௌரி சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் யாரு, என்ன விஷயம் பொதுமக்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா கொரோனா அப்படின்னு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை வந்து இவர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் முக்கியமா கொரோனா டைம்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய சமூக பணிகளும் வந்து இவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன பணிகள் இவர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அவரையே நேரடியா அவருடைய அலுவலகத்துல சந்திச்சு பேசுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நீங்க வந்து நிறைய சமூக பணிகள் பண்ணிட்டு கிட்ட நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். ஸோ உங்களை பத்தி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? வணக்கம். என் பேர் கௌரி சங்கருங்க. எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணசாமி, எங்கள் அம்மா பேர் சின்னம்மாள். நானும் எங்கள் வீட்டில் நானும் அண்ணன் தங்கச்சி மூணு பேருங்க, எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் ஒரு விவசாய குடும்பங்க. எங்கள் அப்பா வந்து இபி வேலைக்கு போய் ரிட்டையர் ஆகிட்டாருங்க. நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கேங்க. எனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குங்க, அவங்க வந்து 8th படிக்கிறாங்க. சார், நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த சுந்தக்காமுத்தூர் ஏரியாவில் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் பிறந்து வளர்ந்து எல்லாம் இதே ஊர் தாங்க. எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே இதே ஊரில் தான் இருக்கிறேன். ஒரு 40-45 வருஷமாக இதே ஊர். 40-45 வருஷங்களா இருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து என்ன தொழில் செய்துட்டு இருக்கீங்க? நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ரியல் எஸ்டேட் தொழில் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ ரியல் எஸ்டேட் தொழில் அப்படின்றது ரொம்ப பிஸியான ஒரு வேலை. அந்த டைம்ல எப்படி உங்களால வந்துட்டு சமூக பணிகளுக்கு நேரத்தை வந்து ஒதுக்கி பண்ண முடியுது? ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுங்க, கட்சிக்குன்னு கொஞ்சம் என்ன சொல்கிறது மேடம், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் நமக்கு கட்சி பணி மாற்றுறது தான் ரொம்ப முக்கியம். அது காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட்டையும் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பண்ணிட்டு இருக்கோங்க. பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க சார், இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனாக்கு முன்னாடியே நிறைய நல்ல விஷயங்கள் பொதுமக்களுக்கு ஹெல்ப்பெல்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. என்னென்ன மாதிரியான உதவிகள் நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க? ஏழை குழந்தைகள் வந்து கல்விக்காக ஏதோ உதவி கேட்டால் அது பண்ணிட்டுருக்குங்க, மருத்துவ செலவு பண்ணிட்டுருக்குங்க. அது போக என்ன சொல்கிறதுங்க, இடது கை கொடுக்கறது வலது கை தெரிவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் செஞ்ச உதவியெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி காட்டினா அதை அவங்க இதாக நினைப்பாங்கன்னா அது எதுவுமே சொல்லலைங்க. எல்லாத்துக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ எல்லாருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கான உதவிகள் நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. பட் யாருக்குமே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அது என்னங்க மேடம் பண்ணுறது, நம்ம வந்து நம்ம பண்றது வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. பிரபலப்படுத்த வேண்டாம் நீங்க நினைச்சிட்டீங்க, உங்களை இன்னைக்கு பிரபலப்படுத்துறதுக்காக தான் நாங்க வந்து இங்க டைரக்டாவே வந்துட்டோம். சரிங்க சார், இப்ப கொரோனாக்கு முன்னாடியே நிறைய பணிகள் நீங்க சமூக பணிகள் எல்லாமே நீங்க பண்ணியிருக்கீங்க. கொரோனா டைமிங்ல ஏதோ ஸ்பெஷலா சோசியல் சர்வீஸ் பண்ணீங்க இல்லையா, அது என்ன பண்ணீங்க சார்? கொரோனா காலத்துல ஏழை எளிய மக்களுக்கு தினமும் காலையில் 500 பேர்த்துக்கு காலை டிஃபன், ஒரு வருஷமா எல்லாத்துக்கும் கொண்டு போய் வீடு தேடி கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கு மேடம். சரி, வீடு தேடி அதாவது நீங்களே பண்ணி வீட்லயே ரெடி பண்ணிட்டு நீங்க வீடு வீடா போய் கொடுத்துட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஓகே சார், வெரி குட். நீங்க கட்சியில வந்து என்னவா இருக்கீங்க சார்? ஃபர்ஸ்ட் நான் குடிமைத்திற்கு பகுதி தலைவர், பொறுப்புள்ள உறுப்பினர் இருக்கேன் மேடம். ஓகே, எப்படி சார், எவ்வளவு வருஷங்களா நீங்க இருக்கீங்க, எப்படி அந்த கட்சியில போய் நீங்க ஜாயின் பண்ணீங்க? நான் வந்து கட்சியில அடிப்படை தொண்டனா தான் இருந்தேன் மேடம். இந்த 2 வருஷமா தான் நம்ம குடிமுத்தூர் லோகனம் வந்து நமக்கு இந்த பதவி போட்டு கொடுத்துருக்காரு மேடம். முதல்ல அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேங்க. அதுபோக நம்ம இந்த பணி வந்து அவர் கொடுத்ததுனால இவர் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிற அளவுக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறேங்க மேடம். சரிங்க சார், இப்போ வந்து சார் நீங்கள் கட்சியில் ஒரு தொண்டராக இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா, எத்தனை வருஷங்களா ஒரு தொண்டராக இருந்தீங்க, எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, எப்படி ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு ஆரம்ப காலத்தில்? ஆரம்பத்துலேருந்து எங்கள் அப்பா வந்து இதே டிஎம்கேல தான் இருந்தாருங்க. எங்கள் அப்பா கூட போய் 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 அதோட அவரோட இது வந்து கலைஞரோட பேச்சுக்கள் தளபதியோட செயல்கள் இதெல்லாம் பார்த்து இதே கட்சியில் நம்மளே இணைஞ்சிக்கணும்னு சொல்லி நான் ஒரு 15 வயசுலேருந்து இதே கட்சியில் தான் இருக்கேன் மேடம். சாதாரண பேருக்கு இதே கட்சியில் தான் இருப்பேங்க மேடம். சரிங்க சார், இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷங்களா இருக்கீங்க இல்லையா கட்சி? ஆமாங்க.
சரிங்க. அப்ப தொண்டரா இருந்து இப்ப நீங்க வந்து என்னவா இருக்கேன்னு சொன்னீங்க சார்? குடிமுத்து பகுதிகளில் பொறுப்புக்குழு உறுப்பினர் இருக்கீங்க. பொறுப்புக்குழு உறுப்பினரா இருக்கீங்க. இந்த 2 வருஷமா தான் 2 வருஷமா அந்த பதவியில இருக்கீங்க. இப்ப நீங்க பொறுப்புக்குழு உறுப்பினரா மாறினதுக்கு அப்புறமா ஏதாவது சோஷியல் சர்வீஸ் அப்படின்றது கட்சி மூலமா பணிகள் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? கட்சி மூலமான எல்லாத்துக்குமே வந்து சப்போஸ் ஊருக்குள்ள ஒரு நல்லது கெட்டதாக இருந்தாலும் போய் பார்த்து அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கேட்டு ரெகுலராக இது கட்சிக்கேன்ட்டு இல்லைங்க, பொதுவாகவே எல்லாத்துக்கும் பண்ணிட்டு தான் இருக்குங்க. பொதுவாகவே சமூக பணிகள் அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. உங்களுடைய தொழிலும் பார்த்துட்டு இருக்கீங்க, கட்சி பணிகளும் பார்த்துட்டு இருக்கீங்க, சமூக பணிகளும் பண்ணிட்டு இருக்கீங்க. சார், இப்போ நீங்க கொரோனா டைம்ல நிறைய இந்த சாப்பாடுகள்லாம் கொடுத்து நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது தவிர வேற ஏதாவது பணிகள் வந்து பண்ணிருக்கீங்களா? கொரோனா காலத்துல ஊசி போடுறது வந்து பயந்துட்டு இருந்தாங்க மக்கள். அவங்களுக்கு முதல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அவங்க ஊசி தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு சுண்டக்காமத்துக்கு ஊசியை வரவழைச்சு அவங்க எல்லாத்துக்கும் வீடு வீடாக போய் ஊசி சேர்ற அளவுக்கு இப்போ பண்ணி வச்சிருக்கேங்க மேடம். வீட்டுக்கே டோக்கன் வர மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பர் சார். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் வந்து திமுக கழகத்தில் தான் நான் இருக்கேன், 30 வருஷங்களாக இருக்கேன், இனி கடைசி வரைக்கும் அதிலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? இது வந்து எதனால் நீங்கள் அப்படி சொன்னீங்க? யார் உங்களை மோட்டிவேட் பண்ணது? இனி உங்களோட குடும்பத்தில் யாராவது அந்த கட்சியில் இருந்தாங்களா? எத்தனை வருஷங்களாக இருந்தாங்க சார்? எங்கள் அப்பாவும் அதே கட்சியில் தான் இருந்தாங்க. சரிங்க. அவர் பிறந்த எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே டிஎம்கே தான் எல்லாருமே இருந்தோம். எவ்வளோ வருஷங்களாக உங்களுடைய அப்பா வந்து இருந்தாங்க? எங்கள் அப்பாவுக்கு இப்போ 82 வயசு ஆச்சுங்க. சரிங்க. அப்போ ஒரு 65-70 வயசுமா அவர் கட்சியில் இருக்காங்க. 65-70 வருடங்களா? என்ன மாதிரியான பணிகள் அவர் கட்சி மூலமாக பண்ணியிருக்காங்க? என்னவா இருந்தாங்க சார் முதல்ல? அவர் வந்து கிளை செயலாளர் இருந்தார். சரிங்க. என்ன மாதிரியான பணிகள் அவர்? அது போக தளபதியார நேரை சந்திக்கிறதுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி சீட்டு கேட்க போனாதான் தலைமையை நேராக சந்திக்கணும்னு தெரிஞ்சு அவர் போய் அப்போவே அந்த காலத்துலேயே போய் சீட்டுக்கு 1996 போய் சீட்டு கேட்டு அவர் தளபதியார் நேராக சந்தித்து வந்திருக்காரு. நேரடியாகவே பார்த்துட்டு வந்திருக்காங்க. சரிங்க சார். இப்போ வந்துட்டு அவர் என்னென்ன சமூக பணிகள் பண்ணியிருக்காங்க உங்களுடைய அப்பா? அவரை பார்த்து தான் நீங்கள் வந்து ஒரு அவரை முன்னோடியே எடுத்து தான் நீங்கள் வந்து இந்த கழகத்திலேயே ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாம். எங்கள் அப்பா வந்துங்க யாருக்கிட்டையுமே பொய் சொல்ல மாட்டார், அப்புறம் லஞ்சம் வாங்க மாட்டாருங்கிறது எங்கள் அப்பா பற்றி தெரியல. அதை அதை பின்பற்றி தான் நம்ம அதே மாதிரி தான் பொய் சொல்லக்கூடாது, பணம் வாங்கக்கூடாதுங்கிற ஒரே எண்ணம் தாங்க. ஏழை மக்களுக்கு உதவி பண்ணணும், அதுதாங்க முதல் முக்கியம். அதுபோக நம்ம சுண்டக்காமத்தூர் மக்களுக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர், சாக்கடை வசதி, ரோடு வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறவங்க தான் எனக்கு முதல் இதெல்லாம் ஒரு தேவையா இருக்கு இல்லையா சார்? இப்ப நீங்க வந்து சொன்னீங்க உங்களுடைய அப்பா வந்து ஸ்டாலின் அவர்கள் தளபதி அவர்களை வந்து நேரடியா வந்து பார்த்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதை வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து சொன்னீங்க. அப்ப வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? நீங்க 30 வருஷங்களா இருக்கீங்க, நீங்க நேரடியா அவர்களை பார்த்திருக்கீங்களா? நான் வந்து நேரடியா பார்த்தது இல்லைங்க மேடம். அவர் கோயம்பு மாவட்டத்துல எந்த கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு தவறாம கலந்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு மூளையில இருந்தாச்சு தளபதி பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை. அவர் பக்கத்திலேருந்து பார்க்க முடியாதுங்கிறது ஒரு வருத்தம் இருந்தாலும் நம்ம தூரத்துல இருந்தாச்சு பார்த்ததை தேடிக்கணும். தூரத்துல இருந்தாலும் அவரை பார்த்துருக்கீங்க. அப்ப தளபதி அவர்கள்ட்ட வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டா என்ன சொல்றீங்க? தளபதி அவர்கள்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே மக்களுக்கு நல்லது பண்ணணும் நினைப்பு தாங்க. இந்த கொரோனா காலத்துல அவங்கவுங்க உயிருக்கே பயந்துட்டு இருந்த நேரத்துல இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் வந்துங்க கொரோனா உடையணிஞ்சு கொரோனா பேஷண்ட்டை பார்க்க போனால் ஒரே முதல்வர் நம்ம தலைவர் தான். அதுக்கப்புறம் அவர் எங்கே போயிட்டாரு மேடம்? கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொன்ன மாதிரியே தான். கொரோனா அப்படின்றது வந்து ஒரு பரவக்கூடிய நோய், பக்கத்துல நிக்க மாட்டாங்க, தொட்டு பேச மாட்டாங்க, அந்த வார்டு இருக்க பக்கமே யாரும் போக மாட்டாங்கன்றது உண்மையான விஷயம். அதுல ஒரு சிஎம்மா இருந்து அவர் வந்து இப்ப போய் பார்த்திருக்காரு அப்படின்றதும் உண்மையான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் கூட வேற என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களை வந்து ஈர்த்துது அவர்கிட்ட அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? உழைப்பு, மெயின் உழைப்பு. சரி. அவர் வந்து சின்ன வயசுல இருந்து உழைப்பு 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 உழைப்புனால தான் அவர் மேலே வந்திருக்காரு. அவர் சிஎம்மோட பையங்கிறதுனால அவருக்கு இந்த சிஎம் பதவி கிடைக்கல, அவரோட உழைப்புனால தான் இந்த பதவி கிடைச்சிருக்கு.
நேர்மையா இருந்ததுனால தான் அவருக்கு சிஎம் பதவி கிடைச்சிருக்கு. அவரை மாதிரி நம்மளும் வரணுங்கிறது தான் என்னோட ஆசையே. இப்ப வந்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. தளபதி அவர்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய ரூல்ஸ், நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக, பெண்களுக்காக எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னா என்ன சொல்றீங்க? பெண்களுக்காக இப்ப வந்து எல்லா பெண்களும் பஸ்ல இலவசமா போய்க்கலாம் சொன்னாங்க, அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். அது போக பெண் காவலர் வந்து எந்த ஒரு அமைச்சர் வந்தாலும் சரி யார் வந்தாலும் பந்தோபஸ்த் பண்ணியில் பெண் காவலர் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் நல்ல விஷயங்கள் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. அண்ட் ஸ்டாலின் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடு எல்லாமே நீங்க வந்து சொல்லிட்டீங்க. சப்போஸ் இன் ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, நல்லது பண்றதுக்கு ஒரு பொறுப்பு உங்களுக்கு அவர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க, என்னென்ன நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க? முதல்ல எனக்கு இந்த பொறுப்பு வாங்கி கொடுத்தது பார்த்தீங்கன்னா பகுதி கழக பொறுப்பாளர் நான் லோகநாதன் அவர்களுக்கு ஒரு நன்றி தெரியும். இந்த 2 வருஷமா அவருக்கே தெரியும் நம்ம இந்த பொறுப்பு வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அதுபோல அடுத்த ஏதோ ஒரு ஃபியூச்சர்ல பதவி கிடைச்சா மேலும் சுண்டக்காமுத்தூர் மக்களுக்கு கழிப்பறை வசதி, இருப்பிட வசதி, அது போக தண்ணி வசதி, ரோடு வசதி, சாக்கடை வசதி, இது எல்லாத்தையுமே முன்னின்று பாத்துக்கணும். கண்டிப்பா தேவையா மல்லிகார்ஜுன் பேரி, அப்புறம் அண்ணன் சி ஆர் ராமச்சந்திரன் அறிவுறுத்தலின் படி, லோகநாதன் அவர்களின் விருப்பப்படி இதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். சரிங்க, இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த தருணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா நிறைய நல்ல காரியம் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து நான் என்ன பிரபலமாக்கிக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் அதை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த தருணத்தில் நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு 15 வருஷமாக எந்த பொறுப்பையும் இல்லாமல் கட்சியில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேங்க. இந்த 2 வருஷமாக எனக்கு குனிமுதிர் பகுதி கழக பொறுப்பாளர் அண்ணன் லோகநாதன் அவர்கள் பதவி கொடுத்ததுனால அந்த பதவி வச்சு என்னால் முடிஞ்ச காரியங்களை பண்ணிட்டுருக்கிறேங்க. அது போக மாவட்ட செயலாளர்கள் சிஆர்ஆர் அவர்களுக்கும், அது போக என் கூட சமூக பணிகள் செய்யறதுக்கு உறுதுணையாக இருந்த கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும், அது போக எங்கள் கிளை செயலாளர் ஆறுமுகம் அவர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, எனக்கு எதிர்காலத்தில் பொறுப்புகள் கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி என்னோட கழகப் பணிகள் தொடர்ந்துட்டே தான் இருக்குங்க. என் ஊர் மக்களுக்காக நான் நல்லது செஞ்சுட்டே தான் இருப்பேங்க. யார் வந்து எப்போ உதவி கேட்டாலும் எங்கள் வீட்டில் வந்து செஞ்சுட்டே தான் இருப்பேங்க. இன்னைக்கு நம்மளுடைய சுந்தர்காமுத்தூர் தொகுதியில் வந்துட்டு சமூக ஆர்வலர், அது மட்டும் இல்லை பொறுப்பு குழு உறுப்பினராக திமுக கழகத்தில் இருக்கக்கூடிய கௌரி சங்கர் அவர்களை வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ சமூக பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதே இல்லை. நம்மளுடைய ப்ரோக்ராம் மூலமாகவே நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிட்ருப்பீங்க. கண்டிப்பாக ஒருத்தருக்கு வந்துட்டு உணவு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம், அதுலேயும் படிப்பு, மருத்துவ உதவி அப்படின்றது ரொம்ப ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களை சமூக பணிகளாக வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரே நபர் கௌரி சங்கர் அவர்கள். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. திமுக கழகத்து மேலே மிகப்பெரிய பற்று வச்சிருக்காங்க, மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஃப்யூச்சரில் அவருக்குன்னு ஒரு பொறுப்பு கிடைச்சி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பொறுப்புடன் அவர் பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய சேனல் மூலமா ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சு இன்னைக்கு இந்த ஷோவை நம்ம முடிச்சுக்கலாம். மறுபடியும் வேறொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும்.